சோப்புகள் மற்றும் சலவைத்தூள். நமது அன்றாட வாழ்வில் வேதி மாற்றங்களை பயன்படுத்தி பல்வேறு பயன்பாடுகளை பெறுகிறோம். அதில் குறிப்பிடத்தக்கவை சோப்புகள் மற்றும் சலவைத்தூள்கள். நாம் இரண்டு வகையான சோப்புகளை பயன்படுத்துகிறோம். ஒன்று குளியல் சோப், மற்றொன்று சலவை சோப். அது மட்டுமில்லாமல் அதிக அளவு கறைகளை உடைய துணிகளை வெளுப்பதற்கு சலவைத்தூளை பயன்படுத்துகிறோம். சோப் மூலக்கூறுகளுக்கு இரண்டு முனைகள் உண்டு. ஒன்று நீர் விரும்பும் பகுதி, மற்றொன்று நீர் வெறுக்கும் பகுதி. நீர் வெறுக்கும் பகுதியில் உள்ள மூலக்கூறுகள் துணிகளில் உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் பொருட்களை நோக்கியும், நீர் விரும்பும் முனையில் உள்ள மூலக்கூறுகள் நீர் மூலக்கூறுகளை நோக்கியும் செல்கின்றன. துணி துவைக்கும் பொழுது ஏராளமான மூலக்கூறுகள் அழுக்கு பகுதியை சுற்றி வட்டமிட்டு அழுக்கை நீக்குகின்றன. இறுதியில் அழுக்கு மூலக்கூறுகள் நீரில் மிதந்து அடித்து செல்லப்படுகிறது. துணி வெளுக்கப்படுகிறது.